Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. பாதையுடன் அபகரிக்கப்பட்ட நிலம், புகாரை சீண்டாத அரசு அதிகாரிகள், விபரீத முயற்சி எடுத்த திருநங்கை, கலைபுரமான போராட்டக்களம், ஸ்தம்பித்து போன போக்குவரத்து, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ளது நத்தக்குளம். இப்பகுதியில் வசித்து வருபவர் திருநங்கை ரேணுகா. இவர் தனது வீட்டுக்கு செல்லும் சாலை, பாதை மற்றும் 10 சென்ட் வீட்டு மனை பட்டாயத்தை கொசப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பாலன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து அபகரித்து வருவதாக கூறி பலமுறை கள்ளக்குறிச்சி வருவாய் கோட்டாட்சியர், சங்கராபுரம் வட்டாட்சியர் உள்ளிட்டோரிடம் மனு கொடுத்து முறையிட்டுள்ளார். ஆனால் திருநங்கை ரேணுகா கொடுத்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரேணுகா மற்றும் சக திருநங்கைகள் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ஆக்கிரமிப்பு செய்து அபகரித்து வரும் நபரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் போக்குவரத்து முடங்கியது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் லோகேஸ்வரன் ஆகிய இருவர் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த திருநங்கை ரேணுகா மற்றும் அவர்களது உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ரேணுகா திடீரென மண்ணெண்ணெயை ஊற்றி விபரீத முயற்சி எடுத்தார். இதை பார்த்து பதறிப்போன போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளே அவரின் விபரீத முயற்சியை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து ரேணுகாவிடம் இருந்த மண்ணெண்ணெய் கேனை போலீசார் பறித்த நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் ரேணுகா தலைமையில் போராடியவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதையடுத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. விரைந்து திருநங்கை ரேணுகாவின் புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.